ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் திவ்யா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஆக்னி ஸ்டோரியோட பார்ட் ஒன் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன், போய் பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இன்னைக்கு வந்து பார்ட் டூ. ஸோ பார்ட் ஒன்ல வந்து நான் இன்டர்னலாக என்னோட ஆக்னிக்கு என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றத வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு பார்ட் டூவில் வந்து நான் எக்ஸ்டர்னலாக என்ன செஞ்சேன், என்ன செய்யலை, என்னோட ஸ்கின் கேர் என்ன அப்படின்றத இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் டு தி வீடியோ கைஸ். ஸோ லாஸ்ட் வீடியோ மாதிரி இன்றைக்குமே வந்து நான் மேக்கப் போடாமல் தான் உட்காந்துருக்கேன். ஏன்னா வந்து நான் என்னோட ஸ்கின்னை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸில் என்னோட ஸ்கின் இருந்ததுக்கும் இப்போவும் கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்றைக்கும் நான் வந்து மேக்கப் போடலை. ஸோ நான் வந்து புதுசாக ஃப்ரெஞ்ச் நெயில்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்தாலும் அதை காட்டுறதுக்காகவே வந்து இப்படி 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 கையாட்டுனா வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் மூணு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின்க்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்றத ஷேர் பண்ணி போகிறேன். அண்ட் செகண்ட் ஒன் வந்து நம்ம ஸ்கின்ல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் தேர்ட் ஒன், என்னோட ஸ்கின் கேர் என்ன அப்படின்றத நான் ஷேர் பண்ணி போகிறேன். ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீக் ஃப்ரைடேவே வந்திருக்கணும். எனக்கு லைட்டாக கொஞ்சம் கோல்டு மைல்டாக ஃபீவர் இருந்ததால் நான் வந்து ப்ராப்பராக அந்த வீடியோ லாஸ்ட் வீக் போட முடியல. ஸோ இன்றைக்கி கூட நான் கொஞ்சம் டல்லாக தான் இருப்பேன். ஸோ வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக இன்னும் என் வாய்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சரியாகலை. ஸோ அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம ஸ்கின்ல எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் வாட்டர் வந்து நம்ம ஸ்கின்ல என்றைக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிடவே கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளுக்கே தெரியாமல் நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணும். நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ் வாஷை ஹாட் வாட்டரில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, லூக் வார்ம் வாட்டரில் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு என் பண்ணும்போது கோல்ட் வாட்டரில் பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்து உங்கள் போர்ஸ்லாம் க்ளோஸ் ஆகி உங்களுக்கு ஆயிலியாக ஆகிறது கூட கண்ட்ரோல் ஆகும். செகண்ட் ஒன் வந்து லெமன். ஸோ லெமனை வந்து உங்கள் ஃபேஸில் டேரெக்டாக அப்ளை பண்ணுறதோ இல்லை யூஸ் பண்ணுறதோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், லெமனில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குது, அது ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக ஆனது. உங்கள் ஸ்கின்ல நீங்கள் போட்டு ஆல்ரெடி உங்களுக்கு பிம்பிள் இருக்குது, அது மேலே நீங்கள் லெமன் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் அது இரிட்டேட் ஆகிறது கூட சான்ஸாக இருக்கும். ஸோ அதனால லெமன் வந்து யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் வந்து டூத் பேஸ்ட். நிறைய பேர் வந்து ஓவர் நைட் ரெமிடி அப்படின்னு நினச்சிட்டு டூத் பேஸ்ட்டை வந்து பிம்பிள் மேலே வைக்கிறீங்க. நீங்கள் வந்து அது அப்போதைக்கு டூத் பேஸ்ட்ல நேச்சுரலாகவே ஒரு கூலிங் சென்சேஷன் வந்து இருக்கிறதுனால உங்களோட பிம்பிள் வந்து அப்படியே ஓவர் நைட்ல போயிடுற மாதிரி இருக்கும். பட் அது கடைசியாக எங்கே முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸில் தான் முடியும். ஏன்னா வந்து டூத் பேஸ்ட் வந்து நிறையா கெமிக்கல்ஸ் இருக்கும், ஹார்ஷான இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். பட் அது உங்கள் ஸ்கின்ல போடும்போது என்னாகும், ஸோ அது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணி புண்ணாக்கி அது வந்து கடைசியில் வந்து உங்களுக்கு டார்க் ஸ்பாட் ஆகிடும். ஸோ அதனால பெட்டர் நீங்கள் வந்து டூத் பேஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணாதீங்க உங்கள் ஸ்கின்ல. நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் சோடா. ஸோ பேக்கிங் சோடா நான் கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து பேக்கிங் சோடா போட்டால் நம்ம ஸ்கின்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் வந்து ரிடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அந்த பேக்கிங் சோடா மட்டும் யூஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. அது வந்து என்ன சொல்றது, ஒரு கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இன்கிரீடியன்ட் வந்து நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது அது எவ்வளோ டேமேஜ் கிரியேட் பண்ணும் உங்களுக்கே தெரியும். ஸோ தயவு செய்து பேக்கிங் சோடா யூஸ் பண்ணாதீங்க, அது உங்கள் ஸ்கின்னுக்கு இன்னும் நிறைய டேமேஜ் தான் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து சோப்ஸ். நீங்கள் என்ன நினைப்பீங்க, எனக்கு நல்லா தெரியுது இவ்வளோ சொன்னால் கடைசியில் சோப் யூஸ் பண்ணுறதுக்கு ஆப் வச்சிட்டியா அப்படின்னு கேட்பீங்க, அப்படி கிடையாது. சோப்போட பிஹெச் லெவலும் நம்ம ஃபேஸில் இருக்க ஸ்கின்னோட பிஹெச் லெவலும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் சோப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். நிறைய ஃபேஸ் வாஷ் வந்து மார்க்கெட்டில் இருக்கு, சீப் ப்ரைஸில் இருக்கு. ஸோ உங்களோட அஃபோர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சோப்புக்கு பதிலாக ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு தான் இன்னும் நல்லது. நெக்ஸ்ட் வந்து கோகனட் ஆயில். ஸோ நிறைய பேர் வந்து கோகனட் ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. அது சில பேருக்கு ஒத்துக்கோ சில பேருக்கு ஒத்துக்காது. பட் கோகனட் ஆயில் நேச்சுரலாக கோமோஜினிக் இருக்கிற ஒரு இன்க்ரீடியன்ட் இல்லை ஒரு ப்ராடக்ட். ஸோ கோமோஜினிக்னா என்னன்னா, உங்கள் ஸ்கின்ல இருக்கிற போர்ஸை பிளாக் பண்ணி உங்களுக்கு ஆக்னே கிரியேட் பண்ணுற ஒரு இன்க்ரீடியன்ட் மாதிரி. ஸோ அதை போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆக்னேஸ் வரும். சில பேருக்கு அது வந்து ஒத்துக்கோ சில பேருக்கு ஒத்துக்காது. ஸோ நான் சொல்றது வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. ஃபேஸ் வரைக்கும் அது உங்களுக்கு நிறைய ஆக்னேஸ் இருக்கு, நிறைய ஓப்பன் போர்ஸ் இருக்குனா கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணலாம். லாஸ்ட் ஒன் வந்து ஸ்க்ரப். நிறைய பேர் வந்து ஆக்னேஸாக இருக்கிறவங்க ஸ்க்ரப் யூஸ் பண்ணால் போயிடும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதால உங்கள் ஃபேஸில் இருக்க பாக்டீரியாஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி இன்னும் நிறைய பிம்பிள்ஸ் வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. இதுக்கு நான் சொல்றது ஆக்னே ப்ரோன் ஸ்கின்க்கு மட்டும், ஆக்டிவாக ஆக்னேஸ் இருக்கிறவங்க மட்டும் ஸ்க்ரப் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இல்லை எனக்கு இப்போ வந்து எனக்கு பிம்பிள்ஸ் இல்லை, என்னோட ஸ்கின் வந்து எக்ஸ்போலியேட் பண்ணணும், இல்லை வந்து என்னோட டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாம். அது வந்து பிம்பிள் இல்லாத பர்சன்ஸ்க்கு மட்டும். பிம்பிள் இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை டச் பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் அதை வந்து பாப் பண்ணுறது இல்லைனா வந்து அதை ஏதாவது பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காதிங்க. அதுவே காஞ்சி அந்த ஒயிட் இருக்கு தெரியுங்களா, அதுவே கீழே விழுந்துடும். நீங்கள் ஏதாவது நோண்டிட்டே இருக்கும் போது தான் வந்து அது அந்த பாக்டீரியாஸ்லாம் மற்ற இடத்துக்குலாம் ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பிம்பிள் மேலே கை வைக்கவே வைக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னலாம் நம்ம ஸ்கின்னுக்கு பண்ணலாம் அப்படின்றத நான் ஷேர் பண்ணி போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ஸ்கின்னை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்ட்ஸ் வந்து நல்லா க்ளீனாக இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துட்டு ஃபேஸை டச் பண்ணுங்கள். அப்படியே கண்டு அழுக்கி எடுத்துகிட்டு போய் ஃபேஸில் வச்சிங்கன்னா அது வந்து கடைசியில் உங்களுக்கு ஆக்னேஸ் தான் வரும். ஸோ அதனால் கையை
ஃபேஸ்ல வைக்கிறது முன்னாடி கையை நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஃபேஸ்ல வைங்க. நெக்ஸ்ட் வந்து ரெகுலர் ஃபேஸ் வாஷ். ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும் ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. மற்ற இன் பிட்வீன் டைம்ல இருக்கிற இதில் வந்து வெறும் பிளெயின் வாட்டர்ல வந்து பிளெயின் கோல்ட் வாட்டர்ல வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. ஸோ அதுவே போதும், உங்க ஃபேஸ்ல இருக்க டர்ட் வந்து ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதில் எந்த டர்ட்டும் உங்க ஸ்கின்ல வந்து ஸ்டே ஆகி பிம்பிள் வராது. ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். நான் சொல்ற பாயிண்ட்லயும் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஃபேஸ்ல டர்ட் வந்து ரீடைன் ஆகுறதால மட்டும்தான் பிம்பிள் வருது. நம்ம அதை கண்டினியூஸா வாஷ் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த டர்ட் வந்து ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு தொடக்கிற டவல் ஆகட்டும் இல்லை ஏதாவது ஒரு கிளாத் ஆகட்டும் ரொம்ப கிளீனாக இருக்கிறதா பார்த்து வந்து தொடங்க. ஸோ அதுலேருந்து பாக்டீரியாஸ் கூட நம்ம ஸ்கின்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த பாயிண்ட் கொஞ்சம் நல்லா வந்து அக்கறை எடுத்து பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் உங்களோட பிம்பிள் வந்து போயிடும். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப மினிமலான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. சம்டைம்ஸ் வந்து ஒரு 5 steps இல்லை 7 steps இருக்க ஸ்கின் கேர் கூட யூஸ் பண்ணுறாங்க சில பேர், லைக் ஃபேஸ் வாஷ், அப்புறம் வந்து டோனர், சீரம், எசன்ஸ், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், அது மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ண உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் ஓவர் லோட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மினிமலான ஸ்கின் கேர் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து அஃபோர்டபுளும் கூட. நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண நம்மளுக்கு பாக்கெட்டில் வந்து காலியாகிட்டே வரும். ஸோ மினிமல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பாக்கெட்டுக்கும் சேஃப், உங்கள் ஸ்கின்னுக்கும் சேஃப். நெக்ஸ்ட் வந்து ஒரு மைல்டான ஃபேஸ் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுங்கள். டிஐஒய்ஸ் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸுக்கு வந்து கர்ட் போடலாம், இல்லைனா வந்து முல்தானி மட்டி போடலாம், இல்லை சாண்டல்வுட் போடலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கூலிங்கான ஒரு ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப நல்லது. சில ரொம்ப ஹார்ஷான இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற மாதிரி ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் நம்ம ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால ரொம்ப கூலிங்காக இருக்கிற மாதிரி ஃபேஸ் மாஸ்க் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுங்கள். லாஸ்ட் ஒன் வந்து ஷேவிங். என்ன ஷேவிங் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க, என்ன கேர்ள்ஸ் ஷேவ் பண்ணுறாங்க அப்படின்றலாம் நினைக்கிறீங்க. பட் நிறைய பேருக்கு இந்த ஷேவிங்லாம் வந்து ஒரு ஐடியா இல்லை. உங்கள் ஃபேஸை நீங்கள் வந்து ஷேவ் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஏர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு தெரியாமலே உங்கள் ஃபேஸில் இருக்க டர்ட், அப்புறம் வந்து டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ அதனால இம்மிடியேட்டாக உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். அட் த சேம் டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்னேஸ் வந்து வராது அவ்வளோவா. எனக்கு மேக்ஸிமம் ஆக்னே ரிடியூஸ் ஆன காரணம்க்கு என்னன்னா நான் வீக்லி ட்வைஸ் வந்து நான் ஷேவ் பண்ணுவேன். நீங்கள் இதுவே புதுசாக பிகினராக இருக்கீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ஷேவ் பண்ணுங்கள். நிறைய பேர் நினச்சிப்பாங்க நான் ஷேவ் பண்ணால் அடுத்த முடி ரொம்ப அடர்த்தியாக வரும், திக்காக வரும் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. எனக்கு எந்த மாதிரி வளருமோ அப்படிதான் வளரும். அதில் இன்னொரு விஷயம்னா எனக்கு ஃபேஸில் கையில் கூட எனக்கு ஹேர் அவ்வளோவா வரவே வராது. ஸோ அதனாலேயும் எனக்கு இன்னும் ப்ராப்ளம்ல. பட் வீக்லி ட்வைஸ் வந்து கண்டிப்பாக ஷேவ் பண்ணுவேன். ஏன்னா என் ஃபேஸ் இப்போ பிம்பிள் மேக்ஸிமம் இல்லாமல் மெயின்டைன் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் ஷேவிங். இந்த வீடியோட லாஸ்ட் டாபிக், நான் என்ன ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது தான் வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க எனக்கு தெரியுது. ஸோ என்னோட ஸ்கின் கேர் மேக்ஸிமம் வந்து ரொம்ப 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 மினிமலான ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நான் பண்ணுவேன். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட ஸ்கின் மேலே நிறைய லேயர்ஸ் வந்து எனக்கு ஆட் பண்ணுற பிடிக்காது. இன்னொரு விஷயமும் என்னன்னா வந்து நம்ம ஸ்கின் மேலே ஆட் பண்ண ஏதாவது ஒரு இன்கிரீடியன்ட், ஒரு 2-3 ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் வந்து ஜாயிண்ட் ஆகி ரியாக்ட் ஆகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால மேக்ஸிமம் மினிமலான ப்ராடக்ட்ஸ் வந்து போடுங்க. ஸோ அதுவே போதும். ஸோ என்னோட ஸ்கின் கேர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளென்சர். ஸோ கிளென்சருக்கு நான் சாலசிலிக் ஆசிட் இருக்கிற மாதிரி ஒரு கிளென்சர் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து டெர்ம்டாக்கோட ஆன்டி ஆக்னே ஃபேஸ் வாஷ் வித் சாலசிலிக் ஆசிட். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து எனக்கு அஃபோர்டபுளாக ஃபீல் ஆகுது. மார்க்கெட்டில் நிறைய சாலசிலிக் ஆசிட் இருக்கிற ஃபேஸ் வாஷ் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம். பட் என்னோட அஃபோர்டபிலிட்டி, எனக்கு எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறது வந்து இந்த டெர்ம்டாக்கோட ஆன்டி ஆக்னே ஃபேஸ் வாஷ் வித் சாலசிலிக் ஆசிட். இது வந்து என்னோட நிறைய ஹால் வீடியோவில் நான் டப்பா டப்பா வாங்கி வச்சுக்கிறத பார்ப்பீங்க. என்னோட ஸ்கின் கேரில் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனர். ஸோ டோனர் நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா ஈவன் டாக்டர்ஸ் கூட டோனர் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இல்லை அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து நான் டோனர் மேக்ஸிமம் போட மாட்டேன். பட் போட்டாலும் கிளாரிஃபைங் டோனர் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா என்னோட ஃபேஸ் வந்து நிறைய டர்ட் வந்து சேரும், ஏன்னா எனக்கு ஆயிலி ஸ்கின். ஸோ அதனால வந்து நிறைய டர்ட் வந்து சேர்றதால எனக்கு வந்து அடிக்கடிக்கு பிம்பிள் வரும். ஸோ அதனால கிளாரிஃபைங் டோனர் வந்து என்னோட பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்வேன். மார்க்கெட்டில் நிறைய கிளாரிஃபைங் டோனர்ஸ் இருக்குது, இமாலயாவில் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் என்னோட இப்போ நான் கரண்டாக யூஸ் பண்ணுறது வந்து குட் வைப்ஸோட கிளாரிஃபைங் டோனர் ஒன்று இருக்குது. பட் அது எனக்கு லைட்டாக வந்து எரியற மாதிரி இருக்குது. பட் நல்லா என்னோட ஸ்கின்ல இருக்க டர்ட் வந்து ரிமூவ் பண்ணுது. ஒரு காட்டன் பேட் வச்சு நான் அதை வந்து என் ஸ்கின்ல இருக்கிற டர்ட்லாம் ரிமூவ் பண்ணுவேன். ஸோ ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். என்னோட ஸ்கின் கேரோட தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். மார்க்கெட்டில் நிறைய ஆயிலி ஸ்கின்னுக்கான மாய்ஸ்சரைசர் இருக்குது. பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோவெரா ஜெல். அது அஃபோர்டபுளும் கூட, பட் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லதும் கூட. ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அலோவெரா ஜெல் தான். அதில் வந்து நம்ம ஆக்னேஸ் வந்து ரெடியூஸ் ஆகும், நம்ம ஸ்கின்னை வந்து நிறைய ரெட் ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம ஸ்கின்னை வந்து காம் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நிறைய குட்னஸ் வந்து அலோவெரா ஜெல்ல இருக்குது. பட் இன்னொரு பேட் சைடு என்னென்னா உங்களுக்கு கோல்டு வரும். ஸோ அது மட்டும் தான். பட் அது கூட வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம், ரொம்ப லைட்டாக தான் தடவப்போம் மார்னிங் அண்ட் ஈவினிங். ஸோ அலோவெரா ஜெல் வந்து இப்போ நான் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது க்ரீன் லீஃப். இதுக்கு முன்னாடி வாவ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், விஎல்சிசி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பதாஞ்சலி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் நிறைய பிராண்ட்ஸ் வந்து அலோவெரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு க்ரீன் லீஃபோட
அலோவராஜில் வந்து எனக்கு ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஃப்ரேக்ரன்ஸ் கம்மியாக இருக்குது, ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் வந்து அதில் நிறைய கெமிக்கல்ஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து நான் இப்போ அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே ஈவன் இப்போ ஏதோ ஜிஜு சம்திங் ஜெயில் ஆரம்பிக்கிற ஒரு ப்ராண்டில் வந்து 100% அலோவராஜில் கூட விற்கிறாங்க. ஸோ அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்னோட ஸ்கின் கேரோட லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன். ஸோ இது வந்து மார்னிங் ரொட்டீனில் மட்டும் தான், ஈவினிங்லாம் நைட் ரொட்டீனில் வந்து சன்ஸ்க்ரீன் வராது. ரொம்ப ரொம்ப மஸ்ட் சன்ஸ்க்ரீன். ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்கின்ல வந்து ஆக்னேஸ் வந்ததால வந்து ரெட்டாக இருக்கலாம், இல்லை இரிட்டேட் ஆகிருக்கலாம். இதில் வேற நம்ம டேரெக்டாக சன்ல போகும்போது அது இன்னும் தான் இரிட்டேட் ஆகும். ஸோ அதனால சன்ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா ஒரு சின்ன ப்ரொடெக்ஷன் மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு. ஆல்ரெடி நம்ம ஒருவேளை நம்ம ஸ்கின்ல வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட வந்து இன்னும் டார்க் ஆகாமல் வந்து அந்த சன்ஸ்க்ரீன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஸ்கின் கேரில் வந்து சன்ஸ்க்ரீன் ஆட் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து லிப் பாம். ஸோ நான் வந்து என்னோட ஆக்னே ஸ்டோரி பற்றி பேசிட்டு இருக்கிறதால லிப் பாம் வந்து மறந்துட்டேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட் டூ வீடியோவில் வந்து நான் என்னெல்லாம் என் ஸ்கின்னுக்கு வந்து என்னோட ஆக்னேஸ்க்கு வந்து பண்ணேன் அப்படின்றது பார்த்தீங்க. ஸோ இந்த வீடியோட நெக்ஸ்ட் பார்ட் அதுதான் வந்து என்னோட ஆக்னே ஸ்டோரியோட லாஸ்ட் பார்ட். அந்த பார்ட்டில் வந்து நான் என்னோட டார்க் ஸ்பாட்ஸ்க்கு என்ன பண்ணேன், என்ன யூஸ் பண்ணி என்னோட டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்றது தான் அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்படிலாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டாப் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அண்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் திவ்யா.